போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட அனைவரும் அயராது பணியாற்றிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசியவர் அவர் விற்பனையில் ஈடுபடுவோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது வங்கிக் கணக்குகளை முடக்குவது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் போதைப் நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அதிகப்படுத்திடவும் போதைப் பொருட்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடியோடு ஒழிக்க தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் போதைப் பொருள் விற்பனை குற்ற வழக்குகளில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் தேவைப்பட்டால் குழு அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் விரைந்து வழக்குகளை முடித்து தண்டனை பெற்றுத் தந்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் இந்த கூட்டத்தில் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் உயர் அலுவலர்கள் பலரும் பங்கேற்று போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தனர்